ஹே காய்ஸ், போட் ரீசெண்டாக வந்து போட் ஏர்டாப்ஸ் 300 இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இயர்பட்ஸோட போட் ஏர்டாப் சுப்ரீம் இது ரெண்டுத்துக்கான கம்பேரிசன், ரெண்டுத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக போட் ஏர்டாப் சுப்ரீமும் ஏர்டாப்ஸ் 300 சேமாக தான் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஏர்டாப்ஸ் 300 ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ கேஸில் மட்டும் டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. ஸோ இதில் போட்டோட பிராண்டிங் சுப்ரீமில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து செப்பரேட்டாக வேறு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட்ஸ் வந்து சிமிலராக அதே ஒரு டிசைனில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏர்டாப்ஸ் 300லையும். அந்த டிசைனில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா கூட ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இங்கே வருது, அண்ட் பாட்டமில் டைப் சி போர்ட் அண்ட் ஒரு செட்டப் கீயும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏர்டாப்ஸ் 300லையும். ஏர்டாப் சுப்ரீமில் ப்ளூ, ஒயிட் அண்ட் பிளாக்னு மூணு கலர் வேரியன்ட் வருது. அண்ட் இந்த ஏர்டாப்ஸ் 300ல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னு ரெண்டு கலர் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மற்ற ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. ஸோ லைக் 4 மைக்ஸ், ஸ்பேஷியல் ஆடியோ, 50 hours ப்ளே பேக், போட் ஹியரபிள்ஸ் ஆப் சப்போர்ட், டுவல் கனெக்ஷனு, இன்இயர் டிடெக்ஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஏர்டாப் சுப்ரீமில் இருக்கிறது சேமாக அப்படியே ஏர்டாப்ஸ் 300லேயே இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஏர்டாப் சுப்ரீமுக்கான ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஸோ அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஏர்டாப்ஸ் 300 பை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ ஏர்டாப்ஸ் 300லேயும் சிமிலராக இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர்டாப் சுப்ரீமில் நல்ல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் மெயினாக போட்டோட ஹியரபிள்ஸ் ஆப்பில் போயிட்டு போட் ஹியரபிள்ஸ் ஆப்பில் ஸ்பேஷியல் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் எனபிள் பண்ணணும். நீங்கள் ஏர்டாப்ஸ் 300 பை பண்ணுறதா இருந்தாலும் ஸோ அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், எனபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை எனபிள் பண்ணதுக்கப்புறமா மியூசிக் குவாலிட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மெயினாக ஓவரால் வால்யூம் லெவல் நல்லாவே அதிகமாக இருக்குது, அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி ஒரு ஷார்ப்பான ஒரு வோக்கல்ஸாக இருக்கும், பேஸ் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பேஸாக இருக்குது. அண்ட் இதில் வந்து அந்த மியூசிக் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சராக இருக்கும். பட் இதில் வந்து அந்த இமோசிவ் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, லைக் 360 degree சவுண்டோ இல்லை வந்து ஒரு பூம் லைக் எஃபெக்ட். அண்ட் பேஸ் ரொம்ப பூம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்காது. பட் ஆனால் பேஸில் வர எவ்ரி சவுண்ட்ஸ் அந்த பீட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும் இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அண்ட் நெக்ஸ்ட் காலிங் வைஸ், ஸோ காலிங் வந்து நம்ம இண்டோருக்கு நீங்கள் நல்லாவே பேசலாம், பட் ரொம்ப ஒரு விண்டோ நாய்ஸ்லாம் இருக்கும்போது பேசும்போது ஸோ நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக இருக்குன்னு போது அந்த டைமில் கால்ஸ் நல்லா பேசலாம். கால் ரெக்கார்டிங் சாம்பிள் போட் ஆட் ஆஃப் சுப்ரீமோட ரிவ்யூ வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் ஐ கார்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து பேட்டரி வைஸ் இவங்க 50 hours சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு 21.5 hours 30.5 hours வரைக்கும் கிடச்சிது ப்ளே டைம் ஹவர்ஸ். அண்ட் பேஸ்ட் ஆன் உங்களோட பர் டே யூசேஜ் ஹவர்ஸ் பொறுத்து நீங்கள் இதை டிவைட் பண்ணிக்கோங்க இந்த டோட்டல் ஹவர்ஸ்லேருந்து. ஸோ இன்னும் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ரிவ்யூ வீடியோ செக் பண்ணால் தெரிஞ்சிடும். அண்ட் கனெக்ஷனில் இதில் பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. இதில் கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் இருக்குது, இன்இயர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, டுவல் கனெக்ஷன் இருக்குது, அண்ட் ஆப் சப்போர்ட் இருக்குது. போட் ஹியரபிள்ஸ் ஆப் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும். அண்ட் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் டைப், ஸோ வியரிங் நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அண்ட் டச் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருந்தது. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி ஆல்ரெடி பார்த்துருந்தோம், நல்ல ஒரு டிசைன் தான் அது. பில்டு குவாலிட்டியும் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், பட் பில்டு குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல, நல்லாவே இருந்தது. அண்ட் ரிவ்யூவில் வந்து ட்ராப் டெஸ்டிங் பண்ணி கூட நம்ம செக் பண்ணியிருந்தோம். ஸோ பில்டு குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே வந்து தாங்குது இந்த பிளாஸ்டிக், நல்ல ஒரு ஹார்டன்டு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட கான்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லிமிட்டட் டச் ஆக்ஷன் சொல்லுவேன். ஸோ நீங்கள் போட் ஹியரபிள்ஸ் ஆப்பில் போனீங்கன்னா டச் பார்க்கும்போது சிங்கிள் டேப், டபுள் டேப், இந்த ரெண்டு டச் ஆக்ஷன் தான் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சிங்கிள் டேப்புக்கு ப்ளே பாஸ் பண்ணுவீங்க, டபுள் டேப்புக்கு நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங். பட் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் இந்த மெனுவில் போனால் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கும். பட் இதை செட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நெக்ஸ்ட் சாங் இல்லை ப்ரீவியஸ் சாங் செட்டப் பண்ண முடியும்? டச் ஆக்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்கிறனால எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இந்த போட் ஹியரபிள்ஸ் ஆப்பில் ஒன்லி இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் தான் காட்டுது, கேஸோட பர்சன்டேஜ் காட்ட மாட்டேங்குது. ஸோ ஓப்போ ரியல்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் கேஸில் வச்சோன்னா ஸோ கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஆப்பில் காட்டும். இதில் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இன்னும் கொண்டு வரல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சூன் வந்து அவங்க கொண்டு வரணும் அப்ளிகேஷனில். இதனால் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன்னா இதில் கூகுள் ஃபாஸ்ட்பேர் இருக்கிறதுனால எவ்ரி டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணும் போதே நோட்டிஃபிகேஷன் பார்லேயே வந்துடும் கேஸ் என்ன, கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ், இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ். பட் நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா அப்போ கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக இவ்வளோ பர்சன்டேஜ்னு அந்த நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த எல்இடி இண்டிகேட்டரில் ரெட் லைட் வந்ததுன்னா லோ பேட்டரின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு வேணால் கேஸ் வந்து நீங்கள் திரும்ப சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்டு கால்ஸ் பொறுத்த வரைக்கும் விண்டு நாய்ஸ்லாம் அந்தளவுக்கு ஃபுல்லாக ஜீரோ பண்ணாது. ஸோ விண்டு நாய்ஸ் இருக்கும் போது கால்ஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் இறைச்சலான ஒரு கால்ஸ் தான் வந்து இருக்கும். பட் ரொம்ப நாய்ஸ் இல்லாத சுச்சுவேஷன்ஸில் ஒரு மைல்டான நாய்ஸ் இருக்கும்போது கால் பேசும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த போட் ஏர்டாப் சுப்ரீமோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்
ஒரு ஷார்ட் ஓவர்வியூ இதுதான். நீங்க போட் ஏர்டாப்ஸ் 300 பை பண்றதா இருந்தாலும் ஸோ அதுலயும் இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஏர்டாப்ஸ் 300 நான் ரிவ்யூ பண்ணலாம்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ அப்படியே போட் ஏர்டாப் சுப்ரீம் ஓடுது. ஏன்னா போட் ஏர்டாப் சுப்ரீம் ஒன்லி ஃபிளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போட் ஏர்டாப்ஸ் 300 அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேம் கான்ஃபிகரேஷனில் இருக்குன்றதுனால இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணால் வெல் அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.